random toy story. Enna iniki ellariyu namma veettukku vara sollirundha orthar kuda innum varave illiye. Hafiz, enna da nee mattum ukkandirukka namma friends inga da varave illiya. Sikkarama vara sonniyenda sikkarama vandhen. Naanu avangalukkaga da pratiksha wait pannitiruken. Ippa da nee vandutala iru oru orthangala varuvaanga. Do paru Lindsay vandutta. கபீர் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டீச்சர்ஸ்லாம் இங்க தான் வர போறாங்க. எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. குட் மார்னிங் பேரண்ட்ஸ் அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்மிங் வெனஸ்டே உங்கள் எல்லாருக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ தட் உங்களுடைய எல்லா புக்ஸும் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம். எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ப்ளஸ் நம்மளோட ஸ்கூலில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கனால தான் மீட்டிங் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற எல்லோரும் அவங்க அவங்களுடைய நோட்ஸ் ப்ளஸ் டைரியை வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வரலையோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. மண்டே அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து கரஸ்பாண்டன்ட் கிட்ட தான் அவங்க நோட்டை கலெக்ட் பண்ணிக்கணும்னு. மிஸ் லின்சிக்கு இன்னும் ஐடி கார்டு அண்ட் ஹவுஸ் கோட் கொடுக்கல. நோட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கும் போது வாங்கிக்க சொல்லி கரஸ்பாண்டன்ட் சொல்லியிருந்தாங்க. மிஸ் டெய்லி ரிவிஷன் பண்ணுவீங்களா அண்ட் எல்லா புக்ஸும் கொண்டு வரணுங்களா? எக்ஸாம் காலையிலையா இல்லை மதியானங்களா மேடம்? இன்னைக்கு என்ன எக்ஸாமோ அந்த புக் மட்டும் கொடுத்து விட்டால் போதுங்களா அண்ட் எக்ஸாம் பேட் தரணுங்களா? எந்தெந்த சப்ஜெக்டில் ஓரல் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வீட்டில் ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். எல்லா புக்ஸும் கொண்டு வரணும்னு இல்லை, அன்னைக்கு எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் மட்டும் கொண்டு வந்தால் போதும். ஹாய், என் பேர் சாண்டி, நான் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட கிளாஸ் டீச்சர். எவ்ரி மார்னிங் ரிவிஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம். ஸோ அன்னைக்கு எக்ஸாமுக்கு புக்ஸ் மட்டும் கொண்டு வந்தால் போதும். லின்சி மதர், நீங்கள் ஐடி கார்டு அண்ட் ஹவுஸ் கோட்டு மண்டே மார்னிங் ஆஃபீஸ் ரூமில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சோயா மதர், எந்தெந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஓரல் இருக்குது சொல்லிட்டு நாங்கள் டைரியில் போர்ஷன் பேஜில் எழுதியிருக்கோம், அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் வந்து அவங்களோட புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. லின்சி டார்லிங், போய் உங்களோட நோட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு ப்ரேயருக்கு டைம் ஆகுது, சர்ச்சுக்கு போயிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும். ஓகே மம்மி, என்னுடைய எல்லா நோட்ஸும் இருக்கா நான் செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். மிஸ் கூப்பிடுறாங்க, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அதை வந்துடுறேன். மம்மி, நான் நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஹஃபீஸ் அண்ணா கிட்ட கொடுத்துட்டேன். நம்ம ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது இங்கே வந்துட்டு கொண்டு போகலாம். ஓகே மேம், தேங்க்யூ. அண்ட் ஜோயா அம்மா, நான் ஆஃப்டர்நூனாக வந்து லின்சியோட நோட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறேன், போயிட்டு வரோம். மித்ரா, நோட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? மிஸ்க்கு தேங்க்யூ சொல்லிட்டு வாங்க, நம்மளும் கிளம்பலாம். அம்மா, நான் எல்லா நோட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேம்மா. எனக்கு எக்ஸாமுக்கு நியூ பேட் வாங்கணும். எனக்கு எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸ்லாம் இப்போ கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துடுங்க. அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா? சரி செல்லும். ஓகே, தேங்க்யூ மிஸ், நாங்கள் வரோம். அப்பாடா, ஒரு வழியாக இந்த மீட்டிங் முடிஞ்சது. ஏய், எல்லாம் அவங்க அவங்களுடைய நோட்ஸை வாங்கிக்கிட்டீங்கல்ல. சரிப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிட்டு படிக்கலாம். நான் ஏற்கனவே எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ரிவிஷன் பண்ணிட்டேன். ஸோ நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் படிப்பேன்ப்பா. ஏ ஆமாம்ப்பா, காலையிலேயே மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு சண்டே அதுவுமா சீக்கிரமாக எழுப்பிட்டாங்க. நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த உடனே தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க முடியும். சரி இருங்கப்பா, எங்கள் அம்மா ஏதாவது சமைச்சிருப்பாங்க, நான் எல்லாருக்கும் கொண்டு வரேன். Subscribe for more videos. Thank you. Bye bye.